ஓமா நீங்க பேசுங்க ஓமா. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க ஏழுமலை. அதனால அப்படி ஒரு சின்ன வயசுல வந்து எங்க தம்பினாவுக்கு பிடிச்சிருக்கேன், அப்புறம் பாத்துருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த சூடு தூண்டில் பிடி பிடிப்பாங்க, மழை போடி பிடிச்சி வெள்ளாங்களுக்கு பிடிப்பாங்க, தூண்டில் அப்படின்றது சின்ன சின்ன மீனா கிடைக்கும். ஆனா கிழக்கு போது சின்ன சின்ன மீன் கொத்துற மாதிரி இருக்கும், அந்த அனுபவம் தான் இருந்துருக்குது. ஒரு தாத்தா ஆனா அவரு பேர மேல பாசமாகிட்டு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விருப்பம் மனமொழியோட பெண் இறந்தனால பாதிக்கப்பட்டாரா அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல ஒரு எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில அவர் அந்த மீனை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ராத்திரியில அவரை விளக்க வச்சு போறது பலமுறை தோத்துக்க, கதிரி முகமது பழைய எடுத்த மாதிரி பலமுறை அவர் தோத்து போயிருக்காரு. கடைசி அந்த பேரை பிடிச்சு வந்துருக்கலாம். வரும்போது சந்தோஷத்துல போய் காலப்பட்டாரா அப்படின்னு தோடுது. உணர்ச்சி வெளிப்படுத்துற மாதிரி அது அதிகமாரி பாராட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த புரியுது. ஒரு தலைமுறை இடைவெளி, ஒரு பையனுக்கும் அவ பேரனுக்கும் தாத்தாவுக்கும் தலைமுறை இடைவெளி எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு நல்ல கலையா இருந்தது. ஒரு மொழி 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 ஒரு விஷயமா இருக்கும் அப்படிதான் சூழல்ல எவ்வளவு அந்த பாச பிழைப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ வெறுப்போட அந்த மனைவி அடிச்சது வந்து கொஞ்சம் மாறுது. ஏன்னா இவ்வளவு வயசுல கூட அடிச்சிருக்காரு தர போட்டுருக்காங்கன்ற போது அது ஒரு வித்தியாசமா இருந்தது. உண்மையாவே சார் சிறப்பா கதை எழுதியிருந்தாலும் உங்களுடைய வாசிப்பு சிறப்பா இருந்தது மேடம். நன்றி மேடம். நன்றி ஏழுமலை. இப்ப நம்ம தென்றல் சிவகுமார்கிட்ட பேசுவோம். இந்த கதை தமிழின் சிறந்த 100 கதைகள்ல ஒன்னா இருக்குது. அப்போ சிறந்த கதைகள்ல ஒன்னா கருதப்படுகிறது. இந்த கதை எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு உமா சொல்றாங்க. என்னன்னே புரிஞ்சுக்கிறது இந்த கதையை அப்படின்னு. தென்றல் பேசினதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கலாம். தென்றல் பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம் தென்றல். இந்த கதையில வந்துட்டு அந்த ஒரு ஈகோ அவருடைய, நான் அதை ஜெயிக்கணும், இது என்னோட குளம். அவர் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, ராமு உடைய இடம் அது கிழக்கு பக்கம் வந்து இவர் தூண்டில் போடவே மாட்டாரு, ஏன்னா ராமு அங்க தூண்டில் போடுவான் அப்படிங்கறதுனால. சோ அவருக்கு வந்து இது என் இடம், நான் இங்க வந்து நான் எப்பாடுபட்டாவது பகலோ பகல் ராத்திரி பகலா பாடுபட்டாவது நான் அந்த வலையை பிடிச்சிருவேன் அப்படிங்கிற அவருடைய அந்த அது அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஹார்ம்ஃபுல் ஈகோ அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் அன் ஈகோ. அவர் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்றாரு. அவர் வந்து அந்த கொண்டை மீனை பிடிச்சு அத தூங்கில கட்டி போடுறதுக்கு கூட தயங்காம இருக்காரு. அது எப்படி பார்த்தாலும் அதுவும் அவருடைய உழைப்பின் இதுதானே, அந்த மீன் பிடிக்கிறதும். ஆனா அதை கூட தியாகம் செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காக. இது இந்த இந்த பிக்சர் வந்து எனக்கு இந்த கதையில இருந்து கிடைக்குது. அப்புறம் இந்த பையன் நம்ம ரொம்ப சின்ன வயசுல இந்த தூர்தர்ஷன்ல ஒரு ஆட் வரும் ஃபெவிகால்க்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சத்தமே போடாம ரொம்ப அமைதியா, அதாவது சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் வந்து புலநடக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவருக்கு வந்து அதுல அதுலயும் ஒரு எக்ஸெப்ஷனா இவர் இருக்காரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு வரும், அதுல வந்து ஒருத்தர் நல்லா அந்த ஃபிஷிங் அட்டையர் போட்டு ஒரு பெரிய ராடு வச்சு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா ஃபிஷிங்காக உட்காந்துட்டு இருப்பாரு. பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏதோ பாட்டு போடுவாரு, உடனே இவர் வந்து அவரை பார்த்து ஷூ அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த ஆள் வந்து இதை மதிக்காம அந்த இதுல ஃபிஷ் அந்த பிடிக்கிற அந்த தூண்டில வந்து ஒரு 4 சொட்டு ஃபெவிஸ்டிக்கை வச்சு இதுல விடுவாரு, குளத்துல விடுவாரு, மீன் மாட்டிக்கும், அவரு கிடைச்சிருச்சு பிஷு கிடைச்சிருச்சுன்னு பாட்டு பாடிட்டே ஓடுவாரு. இது நம்ம ரொம்ப சின்ன வயசுல பார்த்த ஒரு ஆட். ஆனா இவருக்கு வந்து அது வரைக்கும் மீன் கிடைச்சிருக்காரு. இது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். ஆனா இங்க யோசிச்சு பார்த்தா இதை நம்ம அப்படியே இங்க அப்ளை பண்ணலாம். இந்த பையன் என்ன பண்ணா, அவனுக்கு எப்படி அந்த வாழை மீன் கிடைச்சது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவர் வந்து நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காரு. காலையில நான் இப்படி செய்யணும், இந்த ஒரு இடத்துலதான் உட்காரணும், வெத்தலை இடிக்கிறதுல கூட அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு.
ஆனா இந்த பையன் அது எல்லாத்தையுமே மீறான். 40 வருஷமா நான் இடிக்கிறேன், எனக்கு ஒரு கொப்பளம் வந்தது இல்ல, உனக்கு 2 நாள்ல வந்துருச்சு அப்படின்னு அவனை மட்டும் தட்டிட்டே இருக்காரு. மேபி மகளுடைய இழப்பினால அது இருக்கலாம், நமக்கு வந்து அது நேரடியா சொல்லப்படல. ஆனா அது மாதிரி நிறைய இப்ப வந்து நம்ம நிறைய பாக்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுல வந்து பசங்க சரியில்லை, பசங்களாலதான் அம்மா அவங்களோட அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்களாவே இமேஜின் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கு மேல ஒரு சின்ன வெறுப்பை காட்டுவாங்க. இது நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன். இந்த ஒரு சைக்காலஜி வந்து எப்படி எல்லாமே சின்ன எதையுமே சொல்லாம எல்லாமே சின்ன 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 இதன் மூலமா அவரு அப்படியே போற போக்குல சொல்ற சில சொற்கள் மூலமா அவர் சொல்லிட்டு போறது வந்து தட் இஸ் வை இவங்க எல்லாம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. அந்த அந்த வந்து தூண்டில அந்த புழுவை வந்து அரிச்சுட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அதனுடைய முள் அதனுடைய தொண்டையில சிக்கிற வரைக்கும் காத்திருந்து அப்புறம் அதை சுழட்டி எடுக்கணும் இவ்வளோ ஒரு பிளான் பண்றாரு. ஆனா இவருக்கு அது சிக்கல, இவனுக்கு எப்படி சிக்கச்சுன்னு தெரியல அப்படிங்கறது வந்து இந்த பட இந்த கதையினுடைய இதா நான் பாக்குறேன். அந்த அந்த ஈகோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். மேபி மீன்களின் உலகத்துல கூட காலம் மாறிட்டே இருக்கோ என்னவோ அப்படின்னு தோணுச்சு இதை வாசிக்கும் போது. நான் இதுதான் இதனுடைய சரியான புரிதலான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு கிடைச்ச அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். அண்ட் மீனுக்குன்னு வசனம் கிடையாது, மீன் எதுவுமே பேச போறது இல்ல, ஆனா மீன் நிறைய பேசின மாதிரி இருந்துச்சு உங்களுடைய வாசிப்புல. ஐ ஜஸ்ட் என்ஜாய் திஸ். இப்ப எனக்கு புரிஞ்ச விதமா நான் சொல்றேன், இது வந்து தென்றல் சொன்ன மாதிரிதான் ஒரு வெற்றிலை. இப்போ நீங்க இதை யோசிச்சு பாருங்க, அந்த ஜெயம் ரவியும் பிரகாஷ் ராஜும் அப்பாவும் மகனுமா நடிக்கிறதுல சாப்பாடை எப்படி பிண்டு எப்படி பிட்டு எவ்வளவு தூரம் சாப்பிடணும் என்ன கலர் ஷர்ட் போடணுங்கிறது முதற்கொண்டு தான் சொன்ன மாதிரி நடக்கணும், ஏன்னா தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும், நான் சொன்ன மாதிரி கேளு அப்படிங்கிற ஆட்டிடியூட் இந்த தாத்தாவுக்கு நிறைய இருக்கு. இவனுக்கு வந்து தன்னால சுயமா கற்று கேட்டுக்கொள்றதும் கத்துக்கிறான், ஒரேடியா இக்னோர் பண்ணல, கூடவே தன்னுடைய உற்சாகத்தையும் அதுல இணைக்கிறான், அவனுடைய இன்ட்யூஷனும் இணைக்கிறான். இந்த வெத்தலை அடிக்கிறதுல பாத்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சு ஒரு உற்சாகமா மகிழ்ச்சியா அது ஒரு தாள கதியில ஹீ இஸ் கோயிங் பெர்சர்க். அதையே வந்து அவரு ஒரு ரொம்ப சின்சியரா ஓவர் சின்சியரா பண்ணிட்டுறான், கை வந்து கொப்பளம் விழுந்து போயிடுது. அப்போ இவருக்கு வந்து அஸ் அன் எல்டர்லி பர்சன் இவர் என்ன பண்ணிருக்கணும், இது பேரு அப்படி பண்ணாதடா அது மாதிரி ஆகும், இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கிறதுனால தான் இப்படி வருது, பாரு எனக்கெல்லாம் இப்படி வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லாம, நான் 42 வருஷமா இடிகிறேன், என் கையில ஒரு கொப்பளம் கூட இல்லையான்னு போதே இவனை வந்து தன்னுடைய போட்டியா நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு தாத்தா. அதாவது எப்பவுமே நினைக்கல, அவன் வந்து தனக்கு கீழே தான் சொல்றத கேட்டுக்கிட்டு தான் சொல்றது மட்டுமே ஆனா அவனா, தான் சொல்றதுதான் லாங்குவேஜ், தான் சொல்றதுதான் செய்கைகள் அப்படின்னு தன்கிட்டேந்து கத்துக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அவன் வந்து ஒரு பேரன், செல்ல பேரன், மகள் வயிற்று பேரன் எல்லாம். ஆனால் தன்கிட்டே இருந்து மீறி இன்னும் கொஞ்சம் போகிறான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுதான் இனம் புரியாத ஒரு வெறுப்பு அவருக்குள்ள மண்டுது, என்ன காரணம்னு அவருக்கே தெரியாது. அண்ட் அந்த குளத்துக்குள்ள போய் அவர் வந்து ஒரு பக்கமா தான் அவர் மீன் பிடிக்கிற ஸ்டைலையே ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான், அந்த ஒரு சைடு போய் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து தள்ளி வரமாட்டாரு, என்ன ஆனாலும் இங்க இருந்து நான் பிடிக்காம நான் போக மாட்டேன், உனக்காச்சு எனக்காச்சு நின்றுடுவாரு. இவன் வந்து ஹி மூவ்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க இல்லைன்னா சரி தாத்தாவுக்கு தான் கிடைக்காத இடத்துல நின்றுருக்காரு, நம்ம அங்க போய் தேடுவோங்கிற ஒரு தேடல் இவனுக்கு இருக்கு, உனக்கு ஒன்றும் கிடைச்சிட போறது இல்லைன்ற ஒரு நக்கல் தான் தாத்தா கிட்ட இருக்கு. அப்போ இந்த பையன்கிட்ட போற அந்த கிழக்கு பக்கம் இவரும் ஒரு நாள் போகிறாரு. அப்பாவது இவன் போற என்னதான் அவன் போறானே அவன் போறது வழி சரியா இருக்கா பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி போறாரு. ஒரு கொண்டை மீனை போட்டு பிடிக்க ட்ரை பண்ணி அந்த கொண்டை மீன்ல சிக்கலன்னு ஒண்ணு, அந்த அவருக்கு எவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா அந்த கொண்டை மீனை பிச்சு 4 பக்கமும் செதறி விட்டாரு. அவரு மீனை வந்து உயிரோட கொண்ட மீனை தான் அவர் வந்து கீழே போடுவாரு. அந்த கொண்டை மீனை வந்து சாவறதுக்குள்ளார வந்து அதாவது குத்தி அது அது சாவறதுக்குள்ளார அது உயிரோட மீனுன்னு பார்த்தாதானே வந்து பெரிய மீன் வந்து சாப்பிடும், கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்குள்ள பிடிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த கொண்ட மீனே செத்து போச்சு, செத்து மிதக்கிற மீனை வந்து அது தின்ன வராது போல. இந்த கதையில நம்மளுக்கு விவரமா மீன் தூண்டில் போட்டு பிடிக்கிறதுடைய நுணுக்கங்கள் வந்து நுவான்சஸ் வந்து இந்த கதையில த்ரூ அவுட் கதாசிரியர் சொல்லிக்கிட்டே போறாரு. சோ அவருக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, எல்லாம் ஆச்சா
அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த அவர் நினைச்ச மாதிரி அந்த மீனை பிடிக்க இத்தனைக்கும் நடுராத்திரி கிளம்பி போறாரு. இட் டிஸ்டர்ப்ஸ் ஹிம் சோ மச், நடுராத்திரி கிளம்பி போறாரு, மீன் பிடிக்காம தோல்வியோட திரும்பி வராரு. அது அவருக்கு முதல் அடி. திரும்பி வந்தவரு அந்த மகள் வந்து தன்னுடைய மகன் இவ்வளவு நல்ல மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கான், ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கான்னு உற்சாகத்தோட அந்த தன்னுடைய அப்பாவை எழுப்புறாரு. அப்பா வாங்கப்பா மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க, என் பையன் சமத்தை பாருங்க அப்படின்னு கூட்டு வந்து காமிக்கும் போது, எனக்கு கிடைக்காதது நான் பார்த்து வளர்ந்த பையன், நீ உனக்கு பிடிச்சிட்டே நீ பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு அவனை வந்து அடிக்க போகிறாரு, காதை பிடிச்சி திருக போகிறாரு. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு உறவை நம்ம பார்த்தோம்னா, குருவை மிஞ்சிய சிஷ்யன்கிறத வந்து சிஷ்யன் சொல்லிக்கவே கூடாது, காமிச்சுக்கவும் கூடாது. குரு சொல்றத விட ஒரு படி கூட, ஒரு டான்ஸே ஆகட்டுமே, ஒரு சின்ன லாகவம், ஒரு சின்ன ஒரு ஒரு குழைவு நமக்கு அதிகமா தெரியும்னா கூட அதை வெளிப்படையா காமிச்சு நான் இது நான் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்ககிட்டே இருந்து கத்துக்கிட்டது தான், நீங்க தான் எல்லாம், உங்களாலதான் இது நான் அப்படிங்கறத கான்ஸ்டன்டா ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற முறைதான் பரம்பரை பரம்பரையா நம்ம நாட்டுல இருக்கு. சோ அதனால வந்து நான் பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்ற கெத்து பார்வைய வீசறதுக்கு கூட அந்த சின்ன பையனுக்கு உரிமை மறுக்கப்படுது. இதுதான் நிஜம். சோ எனக்கு வந்து இதை வந்து மேக்ரோ லெவல்ல இதைத்தான் சொல்ல வர்றாரு. இதுவரும் மீன் பிடியும் பேரன் மேல இருக்கிற ஈகோ கிளாஷும் மட்டுமா நான் பார்க்கல. This is how the world is. This is how people's mindset, அவனுடைய மனசு psychology இப்படி தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில நான் பார்த்தேன். அண்ட் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது நிறைய இடத்துல திணறினேன். ஏன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும்போது என்னால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியாது, புக்கில் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி வாசிக்கலாம். நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அப்போ தப்பாக வாசிச்சுட்டு அப்புறம் ரீரீட் பண்ண வேண்டியிருந்தது. யூடியூப் வெர்ஷனில் உங்களுக்கு எடிட்டட் வெர்ஷன் கிடைச்சது உங்களுக்கு. இப்போ உமா பேசுங்க. உமா வணக்கம். ஆக்சுவலா கதை கிட்டத்தட்ட நானும் இவ்வளவுதான் புரிஞ்சிட்டேன். அது இவ்வளவுதானாங்கிறது எனக்கு ஒரு டவுட். சோ இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அண்ட் தக்கைங்கிறது அந்த முன்னாடி எஜ் இல்ல, எஜ்ஜு தான், எஜ்ஜு அந்த ஃபிஷிங் ரோப்ல இருக்கிற எஜ்ஜு தான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதைத்தான் சொல்றாங்க. இப்ப நான் ஓகே நான் சொல்றேன் தக்கைன்னா என்னன்னு சொல்றேன். ஒரு தூண்டில்ங்கிறது கையில ஒரு குச்சி, அதுக்கு மேல ஒரு ஃபுல்லா ஒரு கயிறு மாதிரி ஸ்ட்ராங்கான கயிறு, எண்டுல ஒரு கொக்கி, கொக்கியில வந்து இறை, ஒரு புழுவோ அல்லது ஒரு சின்ன மீனோ, இதுதான் அதுக்கு இறை. சோ இந்த மீன் வந்து இந்த தூண்டில உள்ள போட்டுடுறாங்க, குளத்துக்குள்ள போட்டுடுறாங்க. மேலேந்து பாக்குறவங்களுக்கு குளத்துல உள்ள மீன் நம்ம தூண்டில வந்து மீன் பிடிச்சிடுச்சா என்னன்னு தெரியாது. மீன் ரொம்ப பவர்ஃபுல், அது வந்து பிடிச்சிட்டு உடனே மேல இழுக்கலன்னா அது வந்து கைத்த அறுத்துட்டு போயிடும். விச் நம்ம புளிய மரத்துல கட்டிட்டு அவர் போய் வெயிட் பண்ணும்போது இதுதான் நடக்குது, கயிறு பாதியில அறுத்துட்டு போயிடும். அப்போ அந்த தக்கை வந்து நடுவுல மிடில் ஆஃப் த ரோப்ல ஒரு தக்கை, யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு சோடா தக்கைக்குள்ளார் ஒரு கார்க் மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு ஒரு தக்கை, அதை வந்து இந்த கயிறுல கோத்துருப்பாங்க. தக்கை உள்ள போகாது, ஆனா தக்கையில் இருக்கிற ஓட்டை வழியாக கயிறு தூண்டில் வந்து எவ்வளவு வேணாலும் கீழே போகும். மீன் இழுக்கிற தூரத்துக்கு கயிறு உள்ள போகும், தக்கை தண்ணிக்கு மேல மிதக்கும். சோ தக்கையோட ஆட்ட தக்கை மேல நாலு கண்ணும் இருக்கு, அப்பா தாத்தாவோட கண்ணும் பையனோட கண்ணும். ஏன் இருக்குன்னா தக்கை தான் இண்டிகேஷன், மீன் சிக்கிடுச்சா, உள்ள இழுக்குதா, இல்ல எதுவும் அசைவற்று இருக்கா, அந்த ஆட்டம் காணுதா, இதுக்கெல்லாம் இண்டிகேஷன் வந்து அந்த தக்கை தான். சோ அதுதான் அந்த தக்கையோட வேலை. மேற்கொண்டு சொல்லுங்க உமா. இது எல்லாமே எனக்கு புதுசு மேம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு. இது வந்து எல்லாமே அந்த வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே புதுசா இருக்க காட்டிக்கு நான் வேற ஏதோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் யோசிச்சேன். நல்ல கதை தான். அந்த கம்ப்ளீட் டெக்னிக்ஸ், அந்த ஈகோ, இன்னொன்னு வந்து மகளோட இழப்பு, நீங்க சொன்ன ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி மகளோட இழப்பை வந்து அவரால் ஏத்துக்க முடியாம அந்த ஒரு என்ன சொல்றது, ஆற்றாமை வந்து கோபமா வெளிப்படுது பேரங்கிட்ட அப்படிங்கறதும் இல்ல. அதுவும் அதுவும் இல்லாத உமா, அவ பொண்ணு இருந்திருந்தா இந்த பேரன் மேல இந்த மாதிரியான ஆத்திரத்தை காட்ட முடியாது. மகள் விடுவாளா? பெத்த தந்தையாவே இருந்தாலும் தன் மகன் மேல கை வைக்க விடுவாளா? இவருக்குமே பயம் இருக்காதா? பொண்ணு முன்னாடி, அவர் தாய் முன்னாடி புள்ள மேல கைய வாங்க, இவருக்கு ஏன் அந்த உரிமை வருது? அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத பய, அது தன் சொந்த பேரனாவே இருந்தாலும். நான் அப்படித்தான் பாக்குறேன்.
இஃப் ஹி ஹேட் அ மதர் ஆர் இஃப் த ஃபாதர் வாஸ் தேர் திஸ் ஓல்ட் மேன் வுட் ஹேவ் அந்த கட்ஸ் வருமா அந்த பையன் மேல ஓங்கி அடிக்க. மீனை பிடிச்சிட்டு வந்தா அது ராத்திரியாவே இருக்கட்டும் என்னவாவே இருக்கட்டும், அந்த அன்பு அந்த அனுசரணை அந்த இதெல்லாம் கூட கூட வந்து ஒரு ப்ராப்பர் கார்டியன் இருந்தாதான் வெளிப்படுத்துவாங்க. நீ என்ன அண்டி வந்தனா நீ எனக்கு அடிமைதான் அப்படின்னு தோணுது. நீங்க பேசணுமா? கரெக்ட் மேம், அது வந்து அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த குருங்கிற ஸ்தானம் தன்னை மிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறது, சிஷ்யர்கள் வந்து தன்னை மிஞ்சிடக்கூடாதுங்கிறது உண்மையாலுமே எல்லாருக்குமே உண்டு. அது அது தாத்தா பேரன் இல்லை, எல்லா உறவுகள்லயுமே ஒருத்தர் குருவாக இருக்கும்போது தன்னோட சிஷ்யர்கள் மேல நல்லா வரணுங்கிற ஆசை ஒரு பக்கம் இருக்கும், ஆனாலும் தன்னை மீறி போயிடக்கூடாது, தன் கையை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுலயும் அந்த இதுல இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அந்த இது வந்து இங்க அப்படியே லைட்டா காமிச்சுட்டே இருந்தது வந்து அந்த ரொம்ப நல்லா கரெக்டா இருந்தது கதைக்கும். அது ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி கதையில வந்து, சாதாரண கதையில கம்ப்ளீட் டெக்னிக் டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்து இதை கொண்டு வந்து நினைச்சது ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து இதை தாண்டி வேற ஏதாவது அதுல இருக்கும், ஏன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா இருந்தங்காட்டிக்கு எனக்கு அதுதான் யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓவரால் கதை நல்ல கதை. இதே இதே தலைப்புல டைரக்டர் வசந்த் வந்து ஒரு குறும்படம் எடுத்திருக்காரு, அவைலபிளா இருக்கா பாருங்க யூடியூப்ல. நான் வந்து அதை திரையிட்ட பொழுது நான் போய் தேடலே பார்த்தேன். அதை எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு, அப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனா பொதுவாக கிடைக்குதா என்னன்னு தெரியல, பாருங்க. இதே தலைப்புல வசந்த் இயக்கின ஒரு குறும்படம் இருக்கக்கூடும். இந்த கதையை படிச்சப்புறம் இதை எப்படி அவர் எடுத்திருப்பார், நாங்கள் அப்போ பார்க்கும்போது கதையை படிக்கல, இப்ப கதையை படிச்சப்புறம் இதை எப்படி அவர் எடுத்திருப்பார். எனக்கு படம் பார்த்த ஞாபகம் என்னன்னா ஒரே இருட்டில் காமிப்பாரு, ஒரு குளம் இருக்கும் நிலம் இருக்கும் பிடிப்பாங்க. எனக்கு ஒரு ஒன்றும் கிளாரிட்டியே இல்லை எனக்கு அந்த படம் பார்த்துட்டு, ஆ சூப்பராக இருந்தது சார்னு சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை. இந்த கிளாசிக் படிச்சிருந்தேன்னா அதை அதே மாதிரி எஃபெக்டில் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருப்பேனோ என்னவோ, இப்போ ஞாபகம் இல்லை என்னெல்லாம் எடுத்திருந்தாரு என்னெல்லாம் அவரால் எடுக்க முடியல. இப்போ நம்ம படிக்கும்போது சிக்கினது உள்ளே இழுத்தது மேலே வர முடியல இதெல்லாம் வார்த்தைகளாக படிச்சிடலாம். ஒரு விஷுவல் மீடியாவில் அவர் எப்படி அதை காமிப்பார், யாருக்கும் வசனம் கிடையாது இல்லை, சே மீன் இழுத்துட்டு விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்லாம் வசனம் அதுவும் கிடையாது. இவர் எப்படி அதை காமிச்சிருப்பாருன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு உண்டு. உங்களுக்கும் அந்த கியூரியாசிட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு யூடியூப்ல தேடி பாருங்க, இதே பெயர்ல ஒரு குறும்படம் இருக்கும். வேற யாரும் பேச கை உயர்த்தல, ஸோ செஷன் நிறைவு செய்து கொள்ளலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தென்றல் எதுவும் ஆட் பண்ண விரும்புறீங்களா? தென்றல் இல்ல மேம், நீங்க சொன்னது அந்த குரு சிஷியர் அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் என்னுடைய அண்டர்லைனிங் இது. பாரம்பரியம் வந்து த்ரூ அவுட் நம்ம வாழ்க்கை பூரா யாரையாவது ஒருத்தரா குருவா அனுசரிச்சுட்டு தானே இருக்கோம். சோ நமக்கு வந்து நாமளும் பார்ப்போம் மற்ற சிஷ்யர்கள் குரு கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எதுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கறாங்க. என்னதான் வந்து பொது இடத்துல காலில் விழ வேண்டான்னு தடுத்தாலும் எல்லாரும் முன்னாடியும் வந்து காலில் விழறத அவங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள ரசிப்பாங்க. சோ அது இருக்கும், என்ன உயரத்துக்கு போனாலும் எல்லாம் உங்களால அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து எல்லா குருக்களுமே வந்து விரும்புவாங்க. அது உண்மை இல்லைங்கிறத அவங்க மனசுக்கு தெரியும், சிஷ்யனோட மனசுக்கும் தெரியும். ஆனா கிரெடிட் வந்து குருவுக்கு வேணுங்கிறத வந்து தட்ஸ் த அண்டர்லைங் நோட் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். யாருக்குமே அப்படித்தான். எஸ் ஈவன் ஈவன் இப்போ நம்ம சொல்ல வேண்டாம் யாரையும் நம்ம, அது வந்து அது ஒரு சாதாரண ஒரு நீச்ச குணம்னு சொல்றதுக்கே இல்லை, அது ஒரு குணம் அவ்வளவுதான். That is how all our minds are made up like. அதை நம்ம மாத முடியாது. அஸ்வின் குமார், அஸ்வின் குமார் வாங்க பேசுங்க. அஸ்வினி குமார் வாங்க. சோ நம்ம செஷனை நிறைவு செஞ்சுக்கலாம். குட் நைட் எவ்ரிபடி, இரவு வணக்கம். தேங்க்யூ. Good night. Thank you, ma'am. Good night, ma'am. Thank you. Thank you.